நகரில் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும். அதற்கு தமிழக அரசு உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என பாட்டாளிமன் கட்சி சார்பில் ஒரு கருத்தரங்கை நடத்தினோம். இந்த கருத்தரங்கில் மூத்த அரசியல் தலைவர்கள், பல கட்சிகளை சார்ந்த தலைவர்கள், பல சங்கங்களை அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு அனைவரும் உடனடியாக தமிழக அரசை வலியுறுத்தி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என அறிவிப்பு வெளியிட வேண்டும் என முதலமைச்சர் அவர்களை வலியுறுத்தினார்கள். சில நாட்களுக்கு முன்பு எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் முதலமைச்சர் அவர்களை நேரிலே சந்தித்து தமிழ்நாட்டில் சமூக நீதி நிலைநாட்ட உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று வலியுறுத்தி பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். இப்போ தமிழ்நாட்டில் இருப்பது 1931 வெள்ளையர்கள் எடுத்த கணக்கெடுப்பின் அடிப்படையிலே தான் இந்தியாவு மற்றும் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த கணக்கெடுப்பு, அதில் எத்தனை சமுதாயங்கள் பயன்பெற்றிருக்கிறது, எத்தனை சமுதாயங்கள் பயன்பெறவில்லை, இந்த கணக்கெடுப்பு இப்போ எடுத்தால் அதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்தால்தான் விஞ்ஞான அடிப்படையில் சயின்டிபிக் அப்ரோச் ஆஃப் ரிசர்வேஷன் அண்ட் சோசியல் அப்ளிப்மெண்ட் இது தமிழக அரசு கொண்டு வரலாம். ஆனால் பீகார் மாநிலம் அறிவித்து எடுத்து முடித்து அங்கே இடஒதுக்கீடை அதிகப்படுத்திவிட்டார்கள். அடுத்தது ஆந்திரா தொடங்கிவிட்டார்கள், ஒரிசா தொடங்கிவிட்டார்கள், கர்நாடகா எடுத்து முடித்து விட்டார்கள், தெலுங்கானா அறிவிக்கப் போகிறார்கள், மகாராஷ்டிரா மாநிலத்திலே சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் பல மாநிலங்கள் எடுக்க தொடங்கிவிட்டார்கள். ஆனால் சமூக நீதியின் கோட்டை, சமூக நீதியின் தொட்டில் என்றெல்லாம் தமிழ்நாடு என்றெல்லாம் பேசுகின்ற திமுக, தந்தை பெரியாருடைய வாரிசு நாங்கள் தான் என்றெல்லாம் பேசுகின்ற திமுக, இன்னும் என்ன தயக்கம் உங்களுக்கு? என்ன காரணத்துக்காக நீங்கள் எடுக்க தயங்குகிறீர்கள்? முதலமைச்சர் அவர்கள் சொன்ன கருத்து எங்களுக்கு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மாற்று கருத்து கிடையாது, ஆனால் எங்களுக்கு அதிகாரம் இல்லை, மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது என்றெல்லாம் தவறான கருத்தை சொல்லி வருகிறார். மத்திய அரசு எடுப்பது காஸ்ட் சென்சஸ், நாங்கள் கேட்பது காஸ்ட் சர்வே. சென்சஸ் அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகின்ற வேளையிலே கூடுதலாக ஜாதியும் கணக்கெடுப்பு நடத்துவதுதான் காஸ்ட் சென்சஸ். நாங்கள் கேட்பது காஸ்ட் சர்வே, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி 2008 படி காஸ்ட் சர்வே எடுங்க. பீகார்ல நடந்தது காஸ்ட் சர்வே தான் நடத்தியிருக்கிறார்கள். பீகார்ல காஸ்ட் சர்வே நடத்தி அது அங்கிருக்கின்ற உயர்நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது, உச்சநீதிமன்றம் தடை சொல்லவில்லை. அந்த அடிப்படையில் தான் அங்கே இடஒதுக்கீடு 50 விழுக்காடு 60 விழுக்காடு இடஒதுக்கீடு இன்று 75 விழுக்காடாக உயர்த்திருக்கிறார்கள். அப்போ உங்களுக்கு என்ன தயக்கம்? உங்களுக்கு என்ன காரணத்துக்காக இவ்வளவு வலியுறுத்தி இவ்வளவு கேட்கிறோம்? தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் கேட்கின்றார்கள், யாரும் இதை எதிர்க்கல, எல்லாம் வேண்டும் என்று சொல்கிறார்கள். நீங்களும் சொல்றீங்க உங்களுக்கும் அதுல மாற்று கருத்து இல்லைன்னு சொல்றீங்க. அப்போ தைரியமாக ஒரு முடிவை கொண்டு வாங்க, இந்த முடிவு அறிவிங்க. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து 69 விழுக்காடு இடஒதுக்கீடு, இதை கிட்டத்தட்ட 90 விழுக்காடு இடஒதுக்கீடாக உயர்த்தலாம், எல்லாருக்கும் கொடுக்கலாம். அது நீ கணக்கெடுப்பு நடத்தினா அது இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய 69 விழுக்காடு இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்திலே வழக்காக நிலுவையில் இருக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பு என்னன்னா, நீங்க கணக்கெடுப்பு நடத்தி நீங்க நியாயப்படுத்துங்க, தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு மக்கள், தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள், மிகவும் பிற்படுத்த மக்கள் இருக்க வேண்டும், அதை நடத்துங்கள், சமூக நீதியை நிலைநாட்டுங்கள். என இது மிக மிக அவசியமானது. ஏன்னா மைக்ரோ டார்கெட்டிங் ஆஃப் கம்யூனிட்டி, இது வந்து வளர்ச்சி திட்டமாக பார்க்கறேன். இது ஏதோ ஜாதி பிரச்சனை, இது ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினா ஜாதி கலவரம் வரும், அப்படி எல்லாம் கருத்துக்கள் கிடையாது. இப்ப பீகார்ல நடத்தினாங்க, பீகார்ல ஜாதி கலவரம் வந்துடுச்சா? இல்லையே, அங்க இன்னும் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்.
எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு, எல்லாத்துக்கும் கல்வி கிடைக்குது. அதே நிலை தான் தமிழ்நாட்டிலையும், எந்த பிரச்சனையும் வரப்போறது கிடையாது. அதனால உடனடியாக தமிழக அரசு ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்க. ஏன்னா இது போன்ற கருத்தரங்க எல்லாத்திலையும் முதல்ல சென்னையில போட்டோம், அப்புறம் மதுரையில போட்டோம், கோயம்புத்தூர்ல போட்டோம், இப்போ சிதம்பரத்தில் போட்டிருக்கிறோம், அடுத்தது வேலூர்ல வச்சிருக்கிறோம், அடுத்தது திருச்சி, பல எல்லா மாவட்டத்துக்கும் போயிட்டு மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களை திரட்டி தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு வரோம் அப்படின்னு அறிவிக்கலன்னா கடுமையான ஏன்னா இது வேற விதமான போராட்டம். இது ஏதோ பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் செய்யற போராட்டம் கிடையாது. தமிழ்நாட்டில் சமூக நீதியின் அக்கறை உள்ள அனைவரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள். அப்ப நான் நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய போராட்டமா மாறும். அதனால இது உரிமைகளை, தமிழ்நாட்டு உரிமைகளை நிலைநாட்ட, தமிழ்நாடு வளர்ச்சி பெற, மீண்டும் சொல்லதெல்லாம் வளர்ச்சி பெற, ஏன்னா நீங்க சமுதாய ஜாதி அடிப்படையில தான் இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க, மத அடிப்படையிலோ, இனம் அடிப்படையிலோ, மொழி அடிப்படையிலோ, மாநிலங்கள் அடிப்படையில கிடையாது. அந்த ஜாதி அடிப்படையில் கொடுக்கின்ற இடஒதுக்கீட்டில் என்னென்ன ஜாதிகள் என்ன நிலையில் இருக்கின்றார்கள், எல்லா ஜாதியுடைய கணக்கெடுப்பு, கணக்கெடுப்புனா அவங்களுடைய குறியீடுகள், அவங்க வீடு இருக்குதா, வாசல் இருக்கிறதா, கழிப்பறையில் வீட்டில் கழிப்பறை இருக்கிறதா, குடிசையில வாழ்கின்றார்களா, நிலம் இருக்கிறதா, இல்ல கூலி தொழிலாளர்களா, எத்தனை பேர் படித்தவர்கள் இருக்கின்றார்கள், பட்டதாரிகள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள், இதெல்லாம் குறியீடுகள் நடத்தி அதுல அந்தந்த சமுதாயத்தில் ஏன் இப்படி இல்லைன்னா அவங்களுக்கு அதிக சலுகைகள், நல்ல திட்டங்கள், உதவிகள், இடஒதுக்கீடுகள் எல்லாமே அது டார்கெட்டட் அப்ரோச். அப்பதான் தமிழ்நாடு முன்னேறும். நீங்க பெரிய பெரிய தொழிற்சாலைகள் கொண்டு வந்தாலும், ஐடி காரிடர் கொண்டு வந்தாலும், என்ன பண்ணாலும் முன்னேறாது. அடித்தள மக்கள் என்னைக்கு முன்னேறாங்களோ அப்பதான் தமிழ்நாட்டினுடைய உண்மையான முன்னேற்றம். அதுதான் சமூக நீதி. அது கிடைக்க வேண்டும் என்றால் இதை நீங்க உடனடியாக ஜாதி வாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் நடத்த வேண்டும் என எங்களுடைய கோரிக்கை. மீண்டும் உங்களோட கேள்வி, மீண்டும் சொல்லுங்க உங்க கேள்விய. பாஜக அரசு வந்து எதுவும் வேண்டாம்னு சொன்னா அது வேண்டும் சொல்லுவாங்க. இன்னொன்னு சமீபத்துல அண்ணாமலை கூட அவர் சொல்லியிருக்கிறார், ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு, ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினா வந்து பீகார்ல ஏதோ ஜாதி கலவரம் வந்துடும். ஏங்க பீகார்ல வந்துடுச்சா என்ன? அப்புறம் நீங்க இடஒதுக்கீடு எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்க? வெள்ளக்கார முடிச்சிட, வெள்ளக்கார எடுத்த கணக்கெடுப்பின் படி தான் இன்னும் நீங்க கொடுத்துட்டு வரீங்க. வெள்ளக்காரன் 1931 எடுத்துறான், தமிழ்நாடு எடுத்தீங்க. அப்போ தமிழ்நாடு வந்து சென்னை மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சியா இருந்தது. அப்ப கணக்கெடுப்பு நடத்தினீங்க, அது அடிப்படையில் இன்னும் நீங்க தமிழ்நாட்டில் கொடுத்துட்டு வரீங்க. அப்ப இன்றைய உண்மை நிலவரம் தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? அப்ப தெரியறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் இல்லைன்னா சமூக நீதி மேல அக்கறை உங்களுக்கு இல்ல. இன்னைக்கு என்னென்ன, அதாவது கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் கொடுக்குறீங்கன்னா அப்போ அந்த ஜாதி எந்தெந்த ஜாதி அதுல பயன்பெற்றிருக்கிறார்கள், எது எந்தெந்த ஜாதி பயன்பெறல, எந்த ஜாதியில் அப்படியே தேக்கத்தில் இருக்கிறது என்றெல்லாம் எடுத்து விவரங்கள் கலெக்ட் பண்ணாதான் நீங்க கொடுக்கலாம், அதிகப்படுத்தலாம், இல்ல குறைக்கலாம், இல்ல நலத்திட்டங்கள் கொடுக்கலாம். உதாரணம் மீனவர்கள் நீங்க கணக்கெடுப்பு நடத்துங்க, அந்த மீனவர்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்க, இன்னும் குடிசையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களா, அந்த வீடு எவ்வளவு பெரிய வீடு, எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வீடு இருக்கு, அவங்க நிலம் வச்சிருக்காங்களா, இல்ல அவங்க குடும்பத்துல படிச்சிருக்காங்களா, இல்ல பெரிய போட் வச்சிருக்காங்களா, சின்ன போட் வச்சிருக்காங்களா, வலை எப்படி வச்சிருக்காங்க, இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்தீங்கன்னா அதுக்கேற்ப நலத்திட்டங்களை நீங்க கொடுக்கலாம், சலுகைகள் கொடுக்கலாம், திட்டங்கள் கொடுக்கலாம், இடஒதுக்கீடு கொடுக்கலாம். அப்பதான் உண்மையான வளர்ச்சி அடையும். அப்போ இது கூட புரிஞ்சிக்காம பேசுறது வந்து இது வந்து சமூக நீதி மேல அக்கறை இல்லாதவர்கள்லாம் இப்படி பேசுவாங்க. போராட்டத்தை நீங்க அறிவிப்பு பண்ண முடியும்?
ஒருமித்த கருத்து உள்ள தலைவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேச்சுவார்த்தை. முதல் கட்டத்தில் எல்லாம் அமைதியா என்ன அறவழி போராட்டம் தான். இப்ப நாங்க செய்யற ஏற்படுத்துவதுதான் இது போன்ற கருத்தங்கள் நடத்திட்டு வரோம். நாங்க அங்க அங்க அங்கே அந்தந்த மாவட்டத்துக்கு போய் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கிறோம். நாங்க அதன் பிறகு மற்ற தலைவர்கள் எல்லாம் பேச போராட்டம் சொன்னா அது பாட்டாளி மக்கள் கட்சி பல வரலாறு இருக்கிறது, அதுவும் நீங்க மறந்துடாதீங்க. அதிகமா வரும், ஏன்னா இப்போ தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் தமிழ்நாட்டில் 18 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கு. பழங்குடி மக்களுக்கு ஒரு விழுக்காடு இருக்கிறது. இன்னைக்கு உண்மையிலே பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயம் தமிழ்நாட்டில் 22 விழுக்காடு இருக்கிறாரு. அந்த அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு உயர்த்தணும். அதே போன்றுதான் பிசி பாத்தீங்கன்னா 30% இருக்கு, 45% உயர்த்தணும். அது நீங்க கணக்கெடுப்பு நடத்தினாதானே கிடைக்கும் உங்களுக்கு. அப்ப இந்த வாய்ப்பை விட்டுட்டு எவ்வளவு பெரிய வாய்ப்பு வந்திருக்கு உங்களுக்கு. அமைச்சர் கண்ணப்பன் இருக்கிறாரு, அமைச்சர் துரைமுருகன் இருக்காரு, அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இருக்கிறாரு, அமைச்சர் வேற தங்கம் தென்னரசு இருக்கிறாரு, நிதி செயலாளர் இருக்கிறாங்க. இவ்வளவு செயலாளர் வச்சு யாராவது கூட்டணி பேசுவாங்களா? அங்க போய் சந்திக்கிறது, அங்க வந்து பேசி சமூக நீதி கேள்விய நீங்க முதலமைச்சர் கிட்ட போய் கேட்கணும். அவர் சொல்ற காரணம் யாராலும் ஏத்துக்க முடியாது. எங்களுக்கு மனசு இருக்குது, ஆனா எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றாரு. நிதிஷ்குமார் ஆந்திரால எந்த அதிகாரம் அங்க ஜெகன் ரெட்டிக்கு இருக்கு? நவீன் பட்நாயக் ஒரிசால எந்த அதிகாரம் இருக்கு? அதே அதிகாரம் தான் ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கு. இங்க சென்சஸ் கேட்கல, சர்வே கேட்கிறோம். சர்வே படி எடுத்து அதுல இடஒதுக்கீட உயர்த்தலாம். அவங்க சுத்தி இருக்கிறவங்க வந்து ஏதோ நீங்க எடுத்தீங்கன்னா இல்ல இந்த ஜாதி இந்த சீட்டு கேட்பாங்க, இவ்வளவு கேட்பாங்க, அப்படி எல்லாம் ஏதோ ஒன்று குழப்பி வச்சிருக்கிறாங்க அவரை. ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது. நீ சமூக நீதி நிலைநாட்டணும்னா நீங்க இதை எடுக்கணும், எடுத்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஏதோ குறிப்பிட்ட ஜாதிகள் மட்டும் சர்வே கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள 436 ஜாதினா எல்லாமே இன்க்ளூடிங் பிராமின்ஸ், முன்னேறிய சமுதாயம், பின்தங்கிய சமுதாயம், தாழ்த்தப்பட்ட சமுதாயம், எல்லா சமுதாயங்களோட நிலைப்பாடு எடுத்துக்கணும். எடுத்து அதுக்கேற்ப திட்டங்களை வழங்க வேண்டும். அதுக்காகத்தான் இந்த இந்த கருத்தங்கள் நடத்திட்டு இருக்கிறார்கள். அது திமுக அரசு எடுக்கல, அது திமுக எடுத்திருக்கிறது. அவங்க வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லாரும் அதாவது இதுல ஒருமித்த கருத்து உள்ளவர்கள், ஒருமித்த கருத்து உள்ள அத்துணை தலைவர்கள் யார் யார் இதுல ஆதரவு கொடுக்கிறாங்களோ யாருன்னா நான் சந்திப்பேன். சந்திக்கிறது இல்லை. வேற இப்பதான் சொன்னேன், நான் எங்களுக்கு நிலைப்பாடு விரைவில் அறிவிப்போம் சொல்லியிருக்கேன். வாய கிளறணும், ஏதாவது சொல்லணும். நானு இப்ப இன்னொன்னு, அண்ணாமலை மருத்துவக் கல்லூரியில போதுமான மருத்துவர்கள் இல்ல. இருக்கிற மருத்துவர்கள் வந்து முதல்ல அங்க மாத்திட்டாங்க, இங்க மாத்திட்டாங்க, என்னென்னமோ பண்ணி குழப்பம் வச்சிருக்கிறாங்க, குழப்பம் பண்ணிருக்கிறாங்க. அது இன்னும் நிச்சயமா இங்க மருத்துவர்கள் கொண்டு வரணும். அது மட்டும் இல்ல, இதே நேரத்துல கடலூர்லயும் ஒரு மருத்துவக் கல்லூரி ஏதோ அறிவிச்சாங்க, அவ்வளவுதான்.
வரணும், கடலூர் மருத்துவக் கல்லூரி அங்கே வரணும். அதே மாதிரி இங்க இந்த மாவட்டத்துக்கு ரெண்டு மருத்துவக் கல்லூரி, இதை வந்து மேம்படுத்தணும், நவீனப்படுத்தணும். அண்ணாமலை மருத்துவக் கல்லூரியை, மருத்துவமனையை நிதி வழங்கி அதை வந்து இன்னும் மேம்படுத்தி நவீனப்படுத்தணும். ஏன்னா சுத்தி வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் இங்கதான் வராங்க. ஆமா வராங்க. அதனால ரொம்ப பாவமா இருக்கு. ஏதாவது ஒண்ணு விபத்து, ஏதாவது ஒண்ணு பிரச்சனை, ஒண்ணு சென்னைக்கு ஜிப்மருக்கு, ஜிப்மர்ல அங்க அவ்வளவுதான் ஃபுல்லா. ஜிப்மர் வந்து 10 மாவட்டங்களே மக்கள் அங்க போறாங்க, அவங்களும் முடியல அவங்களால. அதனால இங்க இங்க இருக்கிற மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி மேம்படுத்துங்க, நவீனப்படுத்துங்க, நிதியை கொடுங்க, போதுமான மருத்துவர்கள், சிறப்பு மருத்துவர்கள், ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கொண்டு வாங்க. இங்க அது இல்லாம கொள்ளிடத்துல 10 தடுப்பணையில கட்டுங்க. இது காலங்காலமா கேட்டுட்டு வரும். 10 தடுப்பணையில கேட்டா 10 குவாரிகளை கொடுத்துருக்காங்க. அதுதான் சொல்றேன், தடுப்பணையில கட்டுறதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம் என்ன தாக்கம் வந்து மோசமா இருக்க போகுது. மோசமானா அடுத்த 10-15 வருஷம் தான் மழை பெய்ய போகுது. அதுக்கப்புறம் வர வறட்சி சாதாரண வறட்சி இல்ல, மோசமான வறட்சி. இப்போ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவம், 4-5 மாவட்டத்துல தான் அதிகமா மழை பெஞ்சிருக்கு. நீங்க மேட்டூர் டேம்ல இன்னைக்கு 72 அடி தான் தண்ணி இருக்கு. 72 அடினா மொத்தமா 35 டிஎம்சி தான் இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட வந்து குருவை வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் ஏக்கர் கருகிடுச்சு குருவை. அப்ப தண்ணி இல்ல, ஜூன் 12 திறந்துருக்கணும், தண்ணி இல்ல. இப்ப சம்பா வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் கருகிறதுக்கு. ஏன்னா இப்ப ஜனவரி மாசம், மார்கழி மாசம் முதல்ல கார்த்திகை மாசம் கூட மழை பெஞ்சிடும், இப்ப இதை கொஞ்சம் வந்துருக்கு. அடுத்தது தை மாசம் வரப்போகுது. அப்ப தண்ணி மேட்டூர் பண்ணிட்டு இருக்காங்க, அது வந்து அறுவடை அது விதைச்சிட்டு இருக்காங்க, அதுக்கு தண்ணி வேணும். அதனால இப்ப முதல்ல ஒரு 5 டிஎம்சி தண்ணி வந்து வெளியில திறந்து விடணும். இப்ப குடிக்கிறது மட்டும் திறந்து விட்டுட்டு இருக்காங்க. ஆனா இப்ப எல்லாம் இப்ப இந்த ஆண்டு கடுமையான நீர் பற்றாக்குறை வரப்போகுது. இதுதான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வர, 10-15 வருஷமா காலநிலை மாற்றம் திட்டங்கள் கொண்டு வாங்க. இது போன்ற நீர் பாசன திட்டங்கள், வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்கீம்ஸ், அதுல ஒண்ணுதான் இந்த கொள்ளிடத்துல தடுப்பணை. 110 கிலோமீட்டர் கொள்ளிடம், அதுல 10 கிலோமீட்டர் தடுப்பணை கட்டுங்க. தடுப்பணை கட்டி அட்லீஸ்ட் ஒரு தடுப்பணையில 1.5 டிஎம்சி மிச்சப்படுத்தலாம். 1.5 டிஎம்சி கடல்ல போகுது. போன வருஷம் மட்டும் 600 டிஎம்சி போச்சு, இந்த வருஷம் போகமாலேன்னு தெரியல. ஏன்னா அங்க தென்மேற்குல தான், அங்க மைசூர்ல மழை பெய்யும், அவ்வளவு மழை இல்ல. அங்க வடகிழக்குல அந்த பக்கத்துல மழை இருக்காது, இந்த பக்கத்துல மழை இருக்கு. அடுத்த கேள்வி கேட்க வச்சு நானே உங்களை, மழை வெள்ளம் பாதிப்பு உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். இப்ப நான் இதெல்லாம் சொல்லிட்டேன்னா இதை விட்டுட்டு வாங்க, அதான் பிரச்சனை. இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் வந்து 3,64,000 கோடி ஒரு வருஷம் பட்ஜெட். அதுல உங்களால ஒரு 4,000-5,000 கோடி இந்த பேரிடருக்கு உங்களால ஒதுக்க முடியாதா? இதுதான் மத்திய அரசு கிட்ட போய் மத்திய அரசு கொடுக்கல கொடுக்கல கொடுக்கலன்னு எவ்வளவு காலமா நீங்க அரசியல் பண்ணிட்டு போறீங்க? ஏ உங்களால ஒதுக்க முடியாதா? பட்ஜெட் போடுறீங்க, 3,64,000 கோடி பட்ஜெட் போடுறீங்க. அதே வேளையில மத்திய அரசு இதுல அரசியல் செய்யக்கூடாது. அந்த 900 கோடி 450 கோடி பேரிடர் தயார் நிலை, ப்ரிப்பேர்னஸ், டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 450 கோடி கொடுப்பாங்க. வருஷம் வருஷம் கொடுத்துருந்தாங்க, அந்த நிதியை கொடுத்திருக்கிறாங்க. கொடுங்க, பாதிப்பு அதிகமா இருக்கு. தூத்துக்குடியில பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் மீளல அந்த மக்கள், மிகப்பெரிய அளவுல பாதிப்பு தூத்துக்குடியில இருக்கு. அதுக்கு அவசியமா நிதி வேணும். இவங்க கொடுக்கற 6,000 ரூபாய் கொடுத்தானா ஒண்ணுமே ஒண்ணுமே ஆகாது. 6,000 ரூபாய் அடுத்த 2 நாள் எங்க இருக்கு அந்த போனோம்? டாஸ்மாக் கடையில் நன்றி.